ஆனா சமூகத்துக்கு தேவை நல்ல மனிதர்கள், நல்ல மனிதர்கள், நீயத்துவையுங்கள், வரலாறாக வாசுங்கள். அதற்குரிய நல்ல ஒரு சந்தர்ப்பம் ரமலானுடைய மாதம். பெரும்பாலும் இஸ்லாமிய இலங்கை நாட்டு முஸ்லீம்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் பெரும்பாலும் கூடுதலாக ரமலானுடைய காலத்தில் வீடுகளுடன் சம்பந்தப்பட்டிருப்பார்கள். ஒரு மாத காலம் நாங்கள் வீடுகளில் இருக்க போகின்றோம், பாடசாலைகள் விடுமுறை, குழந்தைகள் எங்களோட வாழ போறாங்க. ஒரு இஸ்லாமிய கலாச்சாரம் நிறைந்த, இஸ்லாமிய பண்பாட்டு கலாச்சாரங்கள் நிறைந்த ஒரு ஊர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு மாத காலம் எங்களோட பிள்ளைகளை நாங்க எப்படி தர்பியா செய்ய போறோம், திட்டமிடுங்கோ. 30 நாள் நோம்புண்டா, அது 30 சுபஹ் இருக்குது, 150 வக்து தொழுகை இருக்கிறது. அந்த 30 நோம்புக்கு 150 வக்து தொழுகை இருக்குது. ஒரு குறைஞ்சது 30 குர்ஆன் இருக்குது, ஒரு 30 ஜுஸ் குர்ஆன் இருக்குது. அதுல 20 நாளுடைய தராவீஹ் இருக்குது, 10 கியாமுல்லைல் இருக்குது, கடைசி 10 உடைய எத்திகாப் இருக்குது. அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா கேட்கிறது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒரு 5 நிமிஷம் தனிப்பட்ட முறையில அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா கேட்டா ஒரு நாளைக்கு 25 நிமிஷம் துவா, 25 நிமிஷம் துவா. ஒரு நாளைக்கு 25 நிமிஷம் இருந்தா 10 நாளைக்கு 250 நிமிஷம், 30 நாளைக்கு 750 நிமிடத்துடைய துவா அதுக்குள்ள மறைஞ்சிருக்குது. காலை மாலை தஸ்பீஹ் அதுக்குள்ள மறைஞ்சிருக்குது. வெறுமனே 30 சஹரும் 30 இஃப்தாரும் மட்டுமல்ல நோம்புவோம், எழுதி வச்சுக்கோம். 30 நோம்புண்டா 150 வக்து அவ்வல் ஜமாத், ஒரு 30 ஜுஸ் குர்ஆன், 20 தராவீஹ், 10 கியாமுல்லைல், கடைசி 10 நாளுடைய இஃதிகாப், ஜகாத்துல் ஃபித்ரா, 25 நிமிஷம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு துஆ. அப்ப 750 மணித்தியாலத்துடைய துஆ வந்துவிடும், நிமிடத்துடைய துஆ வந்துவிடும். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். இதுக்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த நோம்பு அமையணும். நெருமனே, பசித்தோம், சஹரு செஞ்சோம், சுபஹ் தொழுகைக்கு போயிட்டு தூங்கினோம், சரியா மொஹர் கிளம்பினோம், வீட்டிலே மொஹர் தொழுது கொண்டோம், அப்படியே தொழுது அசருக்கு பள்ளிக்கு வந்தோம், கஞ்சி எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனோம், ரோட்டுக்கு வந்தோம், இஃப்தார் செஞ்சோம், மருவ பள்ளிக்கு வந்தோம், தராவி ஏதோ தான தொழுவோம், அதுக்கு பிறகு வீச்சுக்கு போனோம் என்பதல்ல நோம்பு. நோம்பு 150 வக்து ஜமாத்துடைய தொழுகை. ஒரு குர்ஆன் கட்டாயம் உலமாக்களை பொறுத்தவரையில, உலமாக்களை பொறுத்தவரையில இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 ஜுஸ் குர்ஆன். அப்ப 6 குர்ஆன் தமாம் செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. இந்த ரமலானை கொண்டு குடும்ப வாழ்க்கையை அழகுபடுத்துங்கள், இந்த ரமலானை கொண்டு குடும்ப வாழ்க்கையை நெறிப்படுத்துங்கள், இந்த ரமலானை கொண்டு குடும்ப வாழ்க்கையை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான ஆதியத்தான் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை உருவாக்குங்கள். நீயத்துவ எங்க வாழ்க்கையில பொய்யில்லாத ரமலான் எனக்கும் உங்களுக்கு தொகை பெற்று அல்லாடத்துல சத்திய பிரமாணத்தில் யாழ்லா பொய் சொல்ற பழக்கம் என்கிட்ட இருக்குது. இந்த ரமலான் இல்ல என் வியாபாரத்துல பொய் இல்ல, எனக்கு எத்தனை 100,000 நஷ்டம் வந்தாலும் சரி நான் பொய் பேச மாட்டேன், உண்ட பொருத்தத்துக்கு போகிறேன். யாழ்லா ரீபத்து பேசுற பழக்கம் எனக்கிட்ட இருக்குது. அல்ல இந்த ரமலான்ல நான் சிகரெட் குடிக்கிறவன் தான், ஆனா நோம்புக்காகவே நீ சிகரெட்டை உரமாக்கிறது போல ரீபத்து பேசுறவன் தான் நான், ஆனா இந்த ஒரு மாசம் இந்த வாயால உன்னை தவிர வீரத்தை நான் பத்தி நான் பேச மாட்டேன். திட்டமிடுங்கோ, திட்டமிடுங்கோ. யாழ்லா யாழ்லா கண் செய்யாத பாவம் இல்லையாம்மா, செய்யாத பாவம் இல்லையாம்மா. நீ வானம் என்ற எத்தனையோ படத்தை, எத்தனையோ காட்சிகளை பாதையிலையும் பார்க்கிறேன், அடுத்த வீட்டிலையும் பார்க்கிறேன், பஸ்ல போகக்குள்ளேயும் பார்க்கிறேன், விமான நிலையத்திலையும் பார்க்கிறேன், எல்லா இடத்திலையும் பார்க்கிறேன்.
ராவக்கு வீட்டுல உள்ள எல்லாம் தூங்கினத்துக்கு பிறகு தனியே பார்க்கிறேன் யாழ்லா. யாழ்லா இந்த நோம்புல செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். அப்படிப்பட்ட நோம்பு லஅல்லக்கும் தத்தகூன், வாழ்க்கையில தக்குவாவை கொண்டு வரும். கீபத்து போக இல்லை, பொய் போக இல்லை, கண் செய்த பாவம் போக இல்லை, அந்த ஹராம் போக இல்லை, இதெல்லாம் இருந்து கொண்டிருக்குது. பெருமனே பசித்திருந்தோம், தாகித்திருந்தோம், கம் மின் சாயிமின் லைஸ மின் சுயாபிஹி இல்லல் அக்ஸவல் ஜூன். நோம்பாளிகள் 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 சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் நோம்பால ஏற்பட்ட வருமானம் லாபம் ஒன்றே ஒன்று மட்டும்தான், பசியும் தாகமும் மட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியமான ரமலானை நசீபாக்குவானாக, ஆபியத்தான ரமலானை நசீபாக்குவானாக.